சொல்றா திரு, எங்க இருக்கிற? அதுக்குள்ள போயிட்டியா? டேய் நான் வந்துடுறேன்டா. சாரதா காலேஜ்டியா? சரி அங்கே வரேன். முடிச்சுட்டு அப்படியே ஆர்ட்ஸ் காலேஜ் போயிட்டு அங்கிருந்து அப்படியே கடைக்கு போயிடலாம். ஆ சரி, அவனை கூப்பிட்டு வந்துடுறேன். ஆமா, நேத்து அவனுக்கு பிறந்த நாள். இன்னைக்கு வினோத்துக்கு பிறந்த நாள். அப்படியே அவனை தூக்கி போட்டு அப்படியே போயிடலாம். ஏ, 12 மணிக்கு தான்டா கடை திறப்பாங்க. ஆ சரி, போயிடாதீங்கடா, வந்துடுறேன். ஆ சரி. பா, காசு 500 இருந்தா கொடுங்க. டெய்லி உன்னோட இதே தலைவலியா போச்சுடா. ஏண்டா, உன்னதான் படிக்க வச்சிருக்கிறான்ல, ஒரு நல்ல வேலைக்கு போலாம்ல. ஆளையும் அவன் தாடியும் பாரு, டெய்லி இப்படியே சுத்திட்டே கடை. பத்தாத்துக்கு குடி வேற. என்னடா கஷ்டம் வேலைக்கு போறதுல? சொல்லு, என்ன கஷ்டம்? வேலைக்கு யாரு போகலன்னா, வேலை எல்லாம் எவ்வளவு கிடைக்கிறது எவ்வளவு கஷ்டம்னு உங்களுக்கு தெரியுமா? எம்ப்ளாய்மெண்ட் ஆபீஸ் போய் பாருங்க, 10,000 பேர் கியூல நிக்கிறான். பாருங்க, பிஇ படிச்சிருக்கேன். நான் படிச்சுக்கு தகுந்த வேலைக்கு மட்டும்தான் போவேன், கிடைச்சோன்னு தான் போவேன். அதுக்கு மேலாம் 99 இருக்காதீங்க. அம்மா, தாயே, பாருங்க, உங்ககிட்ட காசு கேட்கறதுக்கு நான் பிச்சை எடுத்து கூட பொழைச்சுப்பேன். இதெல்லாம் எப்பதான் தெரிந்த போதோ. அம்மா, தாயே, சார், அம்மா, தாயே, அம்மா. யோ, காலங்கத்தால உனக்கு வேலை கிடையாதா? போய போய் வேலையை பாரிய. போயிடுறோம்பா. பையன் ஏதோ கோவத்தில் பேசிட்டான். இந்த ஐயா, நான் பிச்சைக்காரன் இல்லையா, நான் உழைச்சி சாப்பிடணும்னு நினைக்கிறவன் ஐயா. ஊது பத்தி விற்கிறவன், தள்ளாடுற வயசுலையும் கூட உழைச்சி சாப்பிடணும்னு நினைக்கிறவன் ஐயா. நான் ஊதுபத்தி வைக்கிறவையா? நீங்கள் அந்த 10 ரூபாய்க்கு ஊதுபத்தி வாங்கிட்டு பணம் கொடுத்தா போதும்யா. சரி, ஓகே. நான் வரட்டுங்களா ஐயா? அப்பா, நாளையிலேருந்து நான் இனிமேல் வேலைக்கு போகிறேன்.